بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أنبيكوريا சகோதரர்களே சகோதரிகளே இஸ்லாமிய சொத்துரிமையில் தாய் வழி சகோதரர்களுக்கு சகோதரர்களுக்கும் பங்கிருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அப்படி என்றால் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும். உதாரணமாக ஒரு பெண் மரணிக்கிறார், அந்த பெண்ணுக்கு ஒரு கணவன் இருக்கிறார், அந்த பெண்ணுக்கு தாய் ஒன்று இருக்கிறார், அந்த தாய்க்கு வேறு கல்யாணத்தில் ஒரு சகோதரனும் சகோதரியும் இருக்கிறார், அல்லது பல சகோதரரும் சகோதரியும் இருக்கிறார். இவ்வாறான நிலையிலே இந்த தாய் வழி சகோதர சகோதரிகள் என்று சொன்னமே இவர்களுக்கு சொத்தில் பங்கிருக்கிறதா? ஏன் தாய் வழி சகோதர சகோதரி என்றோம்? இந்த பெண்ணோடு கூட பிறந்த சகோதர சகோதரி அல்ல அவர்கள், தன் தாய்க்கு வேறு கல்யாணத்தில் பிறந்த சகோதர சகோதரிகள். தன்னோடு பிறந்த யாரும் அங்கே இல்லை, தன்னோடு பிறந்த சகோதரரும் இல்லை, அதாவது தன் தாய்க்கும் தன் தந்தைக்கும் பிறந்த சகோதரரோ சகோதரியோ இல்லை. மாறாக இருப்பதெல்லாம் தன் தாயின் வேறு கல்யாணத்தில் நடந்த பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள், அவர்கள் தான் தாய் வழி சகோதரர்கள். நமக்கு தெரியும், இந்த வாரிசுரிமை சம்பந்தமான சட்டங்களை கொஞ்சமாவது அறிந்தவர்களுக்கு தெரியும், ஒரு கணவன் இருக்கிறார், மனைவி மரணித்து விட்டார், அப்போ மனைவியர் சொத்தில் அந்த கணவன் மனைவி இருவருக்கிடையில் பிள்ளையும் இல்லாத நிலையிலே கணவனுக்கு அறவாசி சொத்து வைத்திருக்கும். உதாரணமாக 12 லட்சம் ரூபாய் சொத்து என்று வச்சுக்கோ, இந்த 12 லட்சம் ரூபாய் ஒரு காணியை விற்று 12 லட்சம் பெறலாம், அல்லது காசாக 12 லட்சம் பெறலாம், அல்லது நகை காசு அது என்று எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தால் அந்த பெண்ணினுடைய சொத்து 12 லட்சம். இப்போ கணவனுக்கு எவ்வளோ போகும்? 6 லட்சம் அவருக்கு பெய்திரும், அவட சொத்தில் பெய்திரும். அவட தாய் உயிரோடு இருக்கிறான், தகப்பன் இல்லை. தாய்க்கு எவ்வளோ போகும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லான், சூரத்து நிசாவில் 6 இல் 1. அப்போ 12 லட்சத்தில் 6 இல் 1 எவ்வளவு? 2 லட்சம். அவக்கு 2 லட்சம் பெய்திரும். அப்போ கணவனுக்கு 6 லட்சம், தாய்க்கு 2 லட்சம், 8 லட்சம் பெய்திரும். மீதி எவ்வளோ இருக்குது? 4 லட்சம் இருக்குது. இவங்களோட விடயத்திலே அல்லாஹ் சூரத்து நிசாவிலே அந்த வாரிசுரிமை சம்பந்தமாக பேசுகின்ற அந்த வசனத்திலே இவங்களுடைய சொத்தை பற்றியும் சொல்கிறான். வெயங்கான ரஜுலுன் யூரசு கலாலத்தன், ஒரு மனிதர் கலாலா என்ற அடிப்படையில் சொத்தை அனந்தரம் கொண்டால், அதனது கலாலா என்றால் மரணித்தவருக்கு பிள்ளையும் இல்லை தகப்பனும் இல்லை, இந்த நிலையில் அவர் சொத்தை அவருடைய சொத்து பங்கு வைக்கப்படுகிறது. உலகு அஹுன் அவ் உஹ்துன், அந்த மரணித்தவருக்கு ஒரு சகோதரரோ ஒரு சகோதரியோ இருக்கிறார்கள். இவங்களுக்கு எவ்வளவாம்? ஃபலிக்குல்லி வாஹிதி மின்ஹுமா அசுதுசு, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 1/6 பங்கு போகும். சகோதரனுக்கும் 1/6 பங்கு போகும், சகோதரிக்கும் 1/6 பங்கு போகும். அப்போ நான் சொன்ன கணக்கில் ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் இருந்தால் சகோதரனுக்கு 1/6, சகோதரிக்கு 1/6, எவ்வளவு? 2 லட்சம். 2 லட்சம் மிஞ்சி கணக்கு முடிஞ்சு, 12 லட்சம் சரியாக பிரித்தாச்சு. இல்லை பல சகோதரர்களும் பல சகோதரிகளும் இருந்தால் இந்த மௌத்தானவுக்கு தாய் வழி சகோதரி, ஃபைங்கானு அக்ஸரமிந்தாலிக்க ஃபஹும் சுரக்காவு ஃபிஸ்ஸுலுதி, அவர்கள் அதைவிட கூடுதலாக இருந்தால், பல சகோதர சகோதரிகளாக இருந்தால் 1/3 பகுதியில் அவர்கள் பங்குதாரர்கள். மொத்த சொத்தில் 1/3 பகுதி அவங்களுக்கு பங்கு வைக்கப்படும். உதாரணமாக 2 சகோதரர்களும் 2 சகோதரியும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, மொத்தானவுக்கு அப்போ மொத்த சொத்து 12, அந்த 12ல் 1/3 எவ்வளவு? 4. இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 2 சகோதரர்களும் 2 சகோதரிகளும், அந்த 4 லட்சத்தையும் மொத்தமாக 4 பிரிக்கணும். பிரித்தால் ஆளுக்கு 1 லட்சம் வரும்.
இந்த மாதிரி தாய் வழி சகோதர சகோதரர்களுக்கும் சொத்து கொடுக்கணும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்கிறான். இது எப்ப என்றிருந்தால், மரணிக்கக்கூடிய நபருக்கு தகப்பன் இருக்கக்கூடாது, பிள்ளை இருக்கக்கூடாது. தகப்பன் இருந்துட்டார் என்றால் தாய் வழி சகோதரர்களுக்கு சொத்து போகாது, மிகுதி சொத்து 400,000 யாருக்கு போகும்? தகப்பனுக்கு போயிடும், அவருக்கு போயிடும். எனவே அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையின் மூலமாக இந்த வசனத்தின் மூலம் தாய் வழி சகோதரர்களுக்கும் சகோதரிக்கும் சொத்தை அல்லாஹ் பங்கிட்டு வைத்துள்ளான். ஆனால் எங்களுடைய சமுதாயத்தில் இது போன்ற நடைமுறைகள் அறவே கிடையாது. இதே மாதிரி தான் தகப்பன் வழி சகோதரர் இருக்கிறார் என்றாலும் அங்கேயும் சொத்து போகும். தகப்பன் வழி சகோதரர்களாக இருந்தால் அல்லது தனது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தால் அங்கே பங்கு வைக்கிற போது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. ஆண் பெண் இரண்டு பேரும் இருந்தால் ஆணுக்கு ரெண்டு ஆண் சகோதரர்களுக்கு ரெண்டு பங்கும் பெண் சகோதரர்களுக்கு ஒரு பங்குமாக பிரித்து கொடுக்கப்படும். என்ன, ஆண் சகோதரர்களுக்கு ரெண்டு பங்கு கொடுக்கணும் பெண்ணுக்கு கொடுப்பதை போன்று. இதான் அதனுடைய விடயம். அதாவது நான் சொன்ன கணக்கிலே இந்த 400,000 என்று வச்சுக்கொள்ளும். ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் தகப்பன் வழியால் வந்தது, அதாவது தன் தகப்பனுக்கு இன்னொரு கல்யாணம் இருந்து அதில் தான் ஒரு சகோதரனும் சகோதரியும் தனக்கு இருக்கி அந்த நிலையில் மௌத்தா பைத்தேன் என்றால், என் தகப்பனுக்கு வேறு கல்யாணத்தில் பிறந்த அந்த சகோதர சகோதரிக்கு மிகுதி 400,000 டெண்டுக்கு ஒன்றெண்டு அடிப்படையில் பிரித்து, அப்படி என்றால் மூணு பங்காக பிரித்து, ஒரு பங்கு அந்த பெண் சகோதரிக்கும் மற்ற பங்கு சகோதரருக்கும், அதில் டபுள் பங்கு, 133,333 ரூபா பொம்பளை சகோதரிக்கு போகும், 266,666 ரூபா ஆம்பளை சகோதரர்களுக்கு போகும். இந்த மாதிரி அந்த பங்கு வைக்கப்படும். ஆக அல்லாஹு தஆலா இந்த சொத்தில் யார் யார் உரிமை கொள்ளலாம் என்பதை மிக தெளிவாக அல் குர்ஆனின் மூலம் தெளிவுபடுத்தியும் அந்த சட்டத்தை எங்களுடைய முஸ்லீம் சமுதாயம் இந்த இலங்கையிலும் இந்தியாவிலும் முழுமையாக அதை நாசப்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் குர்ஆனினுடைய இந்த பங்கீட்டுக்கு மாற்றமாக முஸ்லீம்கள் அல்லாஹ்வினுடைய தண்டனைக்கு ஆளாக வேண்டிய நிலைக்கு இவ்வுலகத்திலும் ஆவார்கள், மறுமையிலும் அவர்கள் பாரிய நரக வேதனைக்கு ஆளாக வேண்டியற்படும். அல்லாஹு தஆலா அவனுடைய சட்டங்களை இந்த பூமியில் நடைமுறைப்படுத்துவதற்கு நம் எல்லோருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.